ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் காட்ட போகிறேன்டா சார். சாரி வந்து நீங்கள் எப்படி ஐம் பண்ணுறது, அதாவது ஃப்ளீட் பிடிச்சி ஐம் பண்ணி நீங்கள் பேக்கிங் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் எப்படி நீங்கள் சிம்பிளாக இன்னொரு ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் என்னென்ன சிம்பிளாக உடுத்துன்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து இப்படி கொட்டு சாரு தான் எடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து நான் தான் ஐம் பண்ண போகிறேன். என்னென்னா நான் ஏற்கனவே ஃப்ளீட் எடுத்தது இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஐம் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இங்கே ஐம் பண்ணிவிட்டு எப்பயும் வந்து சாரி வந்து நீங்கள் ஐம் பண்ணிவிட்டு ஃப்ளீட் பிடிக்கீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். அது சாரி வந்து உங்கள் உடம்போட வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து நிற்கும். இது வந்து கூரக அந்த கூரை மாதிரியும் இருக்கும், கிட்டத்தட்ட டிஷ்யூ மாதிரியும் இருக்கும், கொட்டல் மாதிரியும் இருக்கும். ஸோ ரெண்டும் கலந்ததான் இந்த சாரி. சாரி வந்து இப்போ அயன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இனி வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஃப்ளீட் பண்ணி செய்கிறேன்னு சொல்லி காட்டப்படுறேன். நல்ல பக்கம் வரும். இது வந்து நமக்கு எப்படி வாழலாம் இந்த நல்ல பக்கம் வரும். நான் மட்டும் புரிஞ்சு சொன்னேன். ஸோ இனி நான் வந்து என்ன சேர்க்கிறேன், இந்த கேட்டு நாட்டையும் வந்து சேர்த்து ஒரு
நீங்கள் பிடித்த ஸ்வீட்டை வந்து விட்டுறாதீங்க. ஸோ அப்படியே வச்சுக்கொண்டு நான் வந்து பின்னாட்டை செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அப்படி கொடுத்துட்டேன். ஸோ இனி நீங்கள் செய்ய வேண்டியது, மிடில்ல குத்தக்கூடிய பிளேட்டு தான் நாங்கள் இனி பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இதை வந்து செருவிக்கொள்ளலாம். ஸ்கர்ட்டில் ரெடி ஜீன்ஸில் வந்து செருவிக்கொள்ளுங்க. ஸோ இந்த சைஸில், ஸோ நமக்கு இந்த அளவு தான் ரவுண்டாக சுற்றும் போது நமக்கு சேவையாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா 1.5 மடங்கு இதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ 1.5 மடங்கு இவ்வளோ இடம் வந்து என்னை சுத்திரத்துக்கு எடுத்திருக்கேன். ஸோ சுத்தி இந்த இடத்துல வரக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடம் சுத்திரத்துக்குரிய பகுதியும் இங்க இப்படி சுத்தி பார்த்தீங்களா தெரியும். ஸோ எங்களுக்கு இவ்வளவுதான் தேவை. ஸோ இந்த இடத்த பிடிச்சிக்கொள்ளணும். இவ்வளவு வரைக்கும் தேவைண்டா இந்த இடத்த பிடிச்சிக்கொள்ளணும். நமக்கு இந்த இவ்வளம் தான் நாங்கள் ப்ளீட் பண்ணக்கூடிய பகுதி. ஸோ நான் இந்த இடத்துல வந்ததும் இங்கே சைட்டில் வந்து நாங்கள் 1.5 மடங்கு எடுத்த பகுதியில் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எந்த மாதிரி அளவு எடுத்துகிறோம் அதில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ பின் பண்ணால் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல 2 விரல் இப்படி வைங்க. ஸோ இந்த விரலை இப்படி வச்சு போடுங்க. ஸோ உங்களுக்கு குட்டியாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த விரலை கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ நான் அப்படி வச்சு ஸோ இந்த விரல் வந்து இங்கே பெரிய விரல் வந்து இங்கே அமர்த்தணும். ஸோ பிறகு இந்த 2வது விரல் 2 விரல் மோதிர விரலும் மற்ற பெரிய விரலும் சேர்ந்து இங்கே அமர்த்தணும். ஸோ ஸோ மேடம் ஸோ இங்கே ஸோ இந்த விரல்லாம் இதில் பேலன்ஸை வந்து பிடிச்சிக்கொள்ளுது. அதே மாதிரி கீழ் விரல்லாம் இதில் பேலன்ஸை பிடிச்சிக்கொள்ளுது.
இப்போ நாங்கள் ஊசி குத்தினோட நீங்கள் அதை எடுக்கிற அளவு நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து இந்த ஊசி எடுத்து நாங்கள் இதை சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். உதறி உதறி செஞ்சீங்கன்னா எல்லா பிளீட்ரையும் இந்த கோர்னரில் வந்து இந்த டிஷ்ஷோட வச்சு நான் ஒரு பின் குத்த போகிறேன். ஸோ அரக்காமல் இருக்கிற மாதிரி பின் குத்திட்டோம். ஸோ நாங்கள் இங்கே கீழே இருக்கிற நம்ம எல்லா பிளீட்ரையும் விரிச்சு விடப்போம். இந்த கோர்னர் பகுதியை அகட்டி அகட்டி விரிச்சு விடப்போம். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் இடவில் தான் இருக்கணும், ஆக இடவில் இருக்கக்கூடாது. சேர்ந்து உங்களுக்கு அந்த நெஞ்சு பகுதியில் வர பிளீட் வந்து அகன்றுடும். ஸோ நாங்கள் இப்படி பிளீட்டை வந்து வச்சுட்டோம். ஸோ இதை வந்து ஐம் பண்ண போகிறேன். ஸோ நான் சாரி உடுத்துகிற மெதட் வந்து இப்படித்தான். ஸோ இப்போ நாங்கள் இதை ஐம் பண்ணிட்டோம். பாருங்கள் பேப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ சும்மா கசங்கினாலும் இங்கே பின்னே குத்த தேவையில்ல, அப்படியே நிற்கும் அந்த பிளீட்டு. ஸோ இந்த ஊசி கிளிப்பினா கலட்டிட்டு கொஞ்சம் இழுத்து விட போகிறோம். கொஞ்சம் இழுத்து விட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு பின் குத்தப்படுறேன். ஸோ இந்த பிளீட்டு அகலாமல் இருக்கிறதுக்கு இது நம்மளை இது வந்து இடுப்பில் நம்மளை சுற்றி வர பிளீட் பகுதி. ஸோ அது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். மேற்பகுதி நாங்கள் மெல்லிசாக எடுத்துட்டோம். ஸோ இந்த பகுதியை கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். நாங்கள் மேல் எடுத்த விட அகலமாக இருக்கணும். அதாவது மேலே குட்டியாக வந்து பிஏ கீழே வந்து நமக்கு பெருசாக வந்து விழுவோம். அப்போ தான் அந்த சாரி உடுக்கும்போது வடிவாக இருக்கும். இப்போ எங்களோட இடுப்பு பகுதிக்கு வரக்கூடிய பகுதி வரைக்கும் நாங்கள் பயன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பகுதியை எடுத்து விடுவோம். ஸோ இப்போ நாங்கள் ஏற்கனவே எடுத்தவங்க கூட இது கொஞ்சம் பெருசாக இருப்போது. நாங்கள் ஏற்கனவே எடுத்தவங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ போக போக அகலம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் வந்து இப்படி தள்ளி தள்ளியாக இருக்கணும். ஸோ அப்போ வடிவாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தள்ளி தள்ளி விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நேராகவே எடுக்கலாம். ஸோ நான் வந்து வச்சுக்கலாம். ஸோ
சோ இது வந்து நம்மள உள்ளத்த போற பகுதி சோ இது நாங்க அனிமல் பண்ணல சோ இத வந்து நாங்க இப்படி மடிக்கலாம் அங்க ஃபுல்லா இப்படி மடிச்சிட்டோம் சாரி வந்து நாங்கள் மடித்து வச்சிட்டோம். ஸோ நாங்கள் இப்படியே நாங்கள் எங்கேயும் போகும்போது பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ஒத்தட்ட கெல்ப்புமெல்லாம் நீங்களே உடுத்தி கொள்ளலாம். ஸோ நான் இனி இதை எப்படி உடுத்துறேன்னு சொல்லி காட்டு சாரி உங்களுக்கு எப்படி உடுத்துறேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இது நாங்கள் ஏற்கனவே ட்ரீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இனி நீங்க இந்த கீழ் பகுதியில் இருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ நிலம் வந்து காணமானது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்லிட்டோம், இந்த ஊசியை கலக்கி உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக வரணும்னா நீங்கள் விரிவாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே எடுத்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா விரிவாக இருக்கும். ஸோ என்ன உங்களுக்கு கெல்ப் இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல பின்னிட்டு கொடுத்துக்கலாம்.
Makeup look, sari, different style look, and I'm going to make a look.